Let us continue surface chemistry. If in the surface chemistry நம்ம என்ன பார்த்தோம்னா dialysisன்றது பார்த்தோம். இந்த dialysisன்றது என்ன பண்ணுதுன்னா கொலாய்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரி. இப்போ கொலாய்டை பியூரிஃபை பண்ணுதுன்னா கொலாய்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ் என்ன? அண்ட் பாத்தீங்கன்னா மெயின் என்னன்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட். எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் தான் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ். அப்போ இங்க கொலாய்ட் எடுத்துக்கலாம். இதுல வந்து எக்ஸஸ் எலக்ட்ரோலைட் இருக்குது. அந்த எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு எலக்ட்ரோலைட் தேவையோ அவ்வளவு எலக்ட்ரோலைட்டை மட்டும்தான் வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கொலாய்டு வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். ஏன்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் ப்ரிசிப்டேட் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. இப்போ கொலாய்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்றதுக்காக இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ்ல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எப்படி டயாலிசிஸ் ப்ராசஸ் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி. இங்க இந்த கொலாய்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணணும். அதுதான் இந்த டயாலிசிஸ் ப்ராசஸினுடைய முக்கியமான குறிக்கோள். அதாவது கொலாய்டை பியூரிஃபை பண்றோம்னா அதனுடைய மீனிங் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணிடும். சரி. இப்போ இந்த மெம்பரேனுடைய வேலை என்ன? இந்த மெம்பரேனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனுடைய ஹோல் எப்படி இருக்குன்னா இந்த மெம்பரேன்ல இருக்கக்கூடிய சைஸ் ஆஃப் போர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் வழியா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் பெனிட்ரேட் ஆகும், அடுத்து வாட்டர் பெனிட்ரேட் ஆகும். இந்த கொலாய்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பெனிட்ரேட் ஆகும். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அதாவது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த போர்ஸினுடைய சைஸ் வழியா ஹோல் வழியா பெனிட்ரேட் ஆகாது. சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் என்ன ஆகும்னா இப்படி வெளியே வரும். இங்க இருக்கக்கூடிய வாட்டர் என்னன்னா வெளியே வரும். ஆனா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இங்க இருக்கக்கூடிய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியே வராது. அது போல இந்த மெம்பரேன் ஆக்ட் ஆகும். அப்படின்னா கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை இப்படி வெளியே அமைச்சிருது. பிளட்ல இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஹீமோகுளோபின் என்ற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பிளட்லயே அப்படியே வச்சிருது. இதுதான் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே. அப்போ டயாலிசிஸ் என்ன நடக்குது? கொலாய்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட் வெளியே போயிடுது, ஆனா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியே போறது இல்லை. இப்போ இந்த எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு எலக்ட்ரோலைட் வேணுமோ அவ்வளவு எலக்ட்ரோலைட் மட்டும் இங்க இருந்துச்சுனாக்கா இந்த கொலாய்டு வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ ஃபாஸ்ட் ரன் பண்ணணும், ஸ்பீடா நடக்க வைக்கணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஹாட் வாட்டரா எடுத்துக்கும். அப்படின்னு டெம்பரேச்சர் கூடுது. டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? பெனிட்ரேஷன் வந்து ஃபாஸ்ட் ரன் நடக்கும். அவ்வளவுதான். டயாலிசிஸ் ப்ராசஸ ஃபாஸ்டா நடக்கணும்னு செய்ய வைக்கணும்னா வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். சரி. அடுத்து என்ன பண்ணனா இன்னும் ஃபாஸ்டா போக வைக்கணும்னா என்ன பண்றீங்கன்னா இங்க ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சுட்டு இதை நெகட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணிடுங்க, இங்க ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சுட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணிடுங்க. பொட்டன்ஷியல் அப்ளை பண்றீங்க. இந்த பாசிட்டிவ் பிளேட் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயனை பிடிச்சி இழுக்கும். அப்ப நெகட்டிவ் அயனை ஆட்டோமேட்டிக்கா வெளியே நெகட்டிவ் பிளேட் என்ன பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய கேட்டையான இழுக்கும், கேட்டையான வெளியே வரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரோலைட் ஈஸியா வெளியே வருது. அப்போ என்ன ஆகுது? இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா நடக்குது. அவ்வளவுதான். சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா கொலாய்டை பியூரிஃபை பண்றதுக்காக யூஸ் ஆகுது. கொலாய்ட்ஸ பியூரிஃபை பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர், அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்றோம். இதுல நம்ம யூஸ் பண்றது என்னன்னா அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர். சரி. இப்போ இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரை எப்படி நம்ம தயாரிக்கிறது?
எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கலாம், ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் ஃபில்டர் பேப்பர் என்ன பண்ணுறோன்னா ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொலாய்டியன் என்ற சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். இந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரை இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு வெளியே எடுங்க. வெளியே எடுத்த பின்னாடி ஃபார்மால்டிகைட் சொல்யூஷனில் டிப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் கிடைக்கும். அப்படின்னா இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பருக்கும் ஆர்டினரி ஃபில்டர் ஃபில்டர் பேப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் போர்ஸ் இருக்கும், இதுலேயும் போர்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸினுடைய சைஸ் அதிகமாக இருக்கும், இதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸினுடைய சைஸ் கம்மியாக இருக்கும். வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்படின்னா இங்கே ஹோல்ஸினுடைய சைஸ் கம்மியாக இருக்குதுன்னா இந்த ஹோலில் போய் ஏதோ ஒன்று அடைச்சிக்குது. என்ன அடைக்குது? இந்த கொலாய்டியன் போய் அடைக்குது, வேற ஒன்று. சரி, இப்போ இந்த கொலாய்டியன்னா என்ன, இதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குதுன்னா நைட்ரோ செல்லுலோஸ் இருக்குது. இந்த கொலாய்டியனில் என்ன இருக்குதுன்னா நைட்ரோ செல்லுலோஸ், நைட்ரோ செல்லுலோஸ் இருக்குது. அடுத்து என்ன சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா ஆல்கஹால் என்ற சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து ஈத்தர் என்ற சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இருக்க என்ன சால்வெண்ட் எடுத்துக்கணும்னா ஆல்கஹால் சால்வெண்ட், ஈத்தர் சால்வெண்ட், அப்புறமா நைட்ரோ செல்லுலோஸ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம், சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து கொலாய்டியன். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து 4% சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். இந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து 4%. ஓகே, ஸோ இந்த சொல்யூஷனில் தான் இந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரை டிப் பண்ணிடுறோம், கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா இந்த ஃபில்டர் பேப்பரை வெளியே எடுத்துட்டு ஃபார்மால்டிகைட்ல டிப் பண்ணுறோம், அப்புறமா வெளியே எடுத்துட்டு ட்ரை பண்ணிடுறோம். ட்ரை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் கிடைக்கும். சரி, இப்போ இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரினுடைய பிரின்சிபல் என்ன, இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் வழியா இதில் இருக்கக்கூடிய போர்ஸ், அந்த போர்ஸினுடைய ஹோல் சைஸ், அதன் வழியா எலக்ட்ரோலைட் பெனிட்ரேட் ஆகும், வாட்டர் பெனிட்ரேட் ஆகும், ஆனால் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பெனிட்ரேட் ஆகாது. இங்கே என்ன சொன்னமோ அதே தான். அதாவது இங்க என்ன சொன்னோம், இந்த மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஹோல் வழியா எலக்ட்ரோலைட் பெனிட்ரேட் ஆகும், எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் பெனிட்ரேட் ஆகும், இங்க இருக்கக்கூடிய டிஸ்பர்ஷன் மீடியம் வாட்டர் பெனிட்ரேட் ஆகும், ஆனா கொலாய்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் பெனிட்ரேட் ஆகாதுன்னு சொன்னல அதே போலதான் இங்கேயும் இதன் வழியா இதில் இருக்கக்கூடிய ஹோல் வழியா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் பெனிட்ரேட் ஆகும், வாட்டர் பெனிட்ரேட் ஆகும், அதாவது டிஸ்பர்ஷன் மீடியம், ஆனா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இதன் வழியா பெனிட்ரேட் ஆகாது. அப்போ இது இதன் வழியாக டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸும் பெனிட்ரேட் ஆகும். அதனால தான் ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணாமல் அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த கொலாய்டை எடுத்துக்கோங்க, இந்த கொலாய்டை அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரில் ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் எல்லாமே இந்த ஃபில்டர் பேப்பர் வழியாக வெளியே வந்துடுது, இதில் இருக்கக்கூடிய டிஸ்பர்ஷன் மீடியமும் எல்லாமே வெளியே வந்துடுது. எது மட்டும் வெளியே வராமல் நிற்கும்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் மட்டும் வெளியே வராமல் நிற்கும். அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு கரெக்டாக டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு எலக்ட்ரோலைட் வேணுமோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க, உங்களுக்கு கொலாய்டு பியூர் கொலாய்டு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்டினரி ஃபில்டர், இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பியூர் கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த கொலாய்டை எடுத்து இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் மேலே ஊற்றிடுங்க. இந்த எலக்ட்ரோலைட் எல்லாமே இந்த ஃபில்டர் பேப்பர் வழியாக வெளியே போயிடுது, இதில் இருக்கக்கூடிய டிஸ்பர்ஷன் மீடியம் எல்லாமே இந்த ஃபில்டர் பேப்பர் வழியாக வெளியே போயிடுது. எது மட்டும் வெளியே போகாமல் நிற்கும்னா இங்கேருந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் தனியாக நிற்கும். இங்கே அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக எவ்வளோ எலக்ட்ரோலைட் வேணுமோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்கள், உங்களுக்கு பியூர் கொலாய்டல் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மெத்தடில் இந்த மெத்தடுக்கு பேர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கொலாய்டை வந்து எப்படி பியூரிஃபை பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வச்சுக்கணும். அதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று டயாலிசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்
இதை யூஸ் பண்ணுறோம்ல நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம இந்த குழாயிற்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த குழாயிற்கு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னா அதுதான் டிண்டால் எஃபெக்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து இதுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது யாருக்குன்னா இந்த குழாயிற்கு, அதுக்கு பேர் என்னன்னா அதுதான் ப்ரௌனியன் மூமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்து இந்த குழாயிற்கு பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். எப்படி கலர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எவ்வளவு டானிக் வாங்கணும் மெடிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு டானிக் இருக்குது, எல்லா டானிக்கும் பாத்தீங்கன்னா குழாயிட் தான், குழாயிட் சொல்யூஷன்ல தான் வரும். அப்போ டானிக் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டானிக் ஒரு கலர் இருக்குது, சிலது கலர் இல்லாம இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கு. அப்படின்னா இந்த குழாயிட் சொல்யூஷனுக்கும் குழாயிலுக்கும் கலர் இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. குழாயிடுக்கு கலர் இருக்குதுன்னா எப்படி அந்த கலர் வந்துச்சு, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, இந்த கோல்டு சோல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அந்த கோல்டு சோல் எடுத்துக்கலாம். இப்போ கோல்டு சோல், இந்த கோல்டு சோலுக்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், கோல்டு சோலுக்கு ப்ளூ கலர். அடுத்து இந்த கோல்டு சோலுக்கு என்ன கலர் இருக்குதுன்னா ரெட் கலரும் இருக்கு, ரெட் கலர். இப்ப ரெட் கலர் இருக்குதுன்னா இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகளுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்குது. இந்த ப்ளூ கலர்ல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ்னுடைய சைஸ் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்கு. அப்போ சைஸ் ஆஃப் பார்ட்டிகளை வச்சு கொலாய்டல் சொல்யூஷனுக்கு கலர் வருதுன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, அப்புறமா நேச்சரை வச்சும் கலர் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கொலாய்டல் சொல்யூஷனுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், அது வந்து நேச்சர் என்று நம்ம சொல்றோம். அதனால வந்து அப்படி சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அப்போ கொலாய்டல் சொல்யூஷனுக்கு கலர் இருக்குதுன்னா அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சைஸ் ஆஃப் பார்ட்டிகல், சைஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல். அடுத்து நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல், நேச்சர் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இதை பொறுத்து கொலாய்டல் சொல்யூஷனுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம், கலர் வருது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த கோல்டு சோல ஸ்டடி பண்ணும்போது ஸ்டடிஸ் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல்டு சோல்ல சைஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அதிகமாயிட்டே போச்சுன்னா கலர் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பர்பிள் கலரா இருக்குது, அது என்னவா மாறுதுன்னா அப்படியே ப்ளூ கலரா மாறுது, அது அப்படியே என்ன மாறுதுன்னா அப்படியே கோல்டன் கலர்ல மாறுது. அந்த கோல்டு சோல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அனலைஸ் பண்ணி அதன் மூலமா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது கோல்டு சோல் அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகளுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகினே போச்சுன்னா கோல்டு சோலினுடைய கலர் எப்படி மாறுதுன்னா, பர்பிள்ல இருந்து ப்ளூ கலருக்கு மாறுது, ப்ளூல இருந்து கோல்டன் கலருக்கு மாறுது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, அப்போ சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் சேஞ்ச் ஆச்சுன்னா கலரும் சேஞ்ச் ஆகுது. அப்போ கலர் ஆஃப் கோல்ட், கலர் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் எதை பொறுத்திருக்குதுன்னா சைஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகளை பொறுத்திருக்குது, அப்புறம் நேச்சரை பொறுத்திருக்குதுன்றது தெரியுது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மில்க் எடுத்துக்கலாம். இந்த மில்கை நம்ம இப்போ எப்படி பார்க்கறோம்னா ரெண்டு விதமா பார்க்கறோம். ஒன்று டிரான்ஸ்மிட்டட் லைட், ஒன்னு டிரான்ஸ்மிட்டட் லைட்டை பார்க்கணும், இன்னொன்னு எப்படி பார்க்கணும்னா ரிஃப்ளெக்டட் லைட் அப்படி பார்க்கணும். ரிஃப்ளெக்டட் லைட் அதாவது ஸ்கேட்டரிங், ஸ்கேட்டரிங்னால வந்தது ரிஃப்ளெக்டட் லைட் இப்படி பார்க்கணும். டிரான்ஸ்மிட்டட் லைட்டை பார்க்கும்போது இது எப்படி தெரியுதுன்னா ப்ளூ கலர்ல தெரியுது. ரிஃப்ளெக்டட் லைட்ல பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ப்ளூ கலர்ல தெரியுது. அப்போ டிரான்ஸ்மிட்டட் லைட்டை மட்டும் கலர் மட்டும் மாத்தினேன். டிரான்ஸ்மிட்டட் லைட்ல பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ரெட் கலர்ல தெரியுது. இது என்ன, மில்க் வந்து ஒயிட் தானே,
இது என்ன டிரான்ஸ்மிட்டட் லைட்ல எப்படி, அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டட் லைட்ல எப்படி, எப்படின்னாக்கா டிண்டால் எஃபெக்ட் கருத்துன்னு போகணும். டிண்டால் எஃபெக்ட் கருத்துன்னு போகும்போது என்ன பண்றீங்கன்னா, இதை டார்க் ரூம்ல பிளேஸ் பண்ணிடுங்க, இந்த மில்கை வந்து டார்க் ரூம்ல பிளேஸ் பண்ணிடுங்க, இப்படி ஒரு டியூப்பை வச்சிருங்க, இப்படி ஒரு டியூப் வச்சிருங்க, கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்குது, இங்க லைட்டை பாஸ் பண்ணுங்க. இது வந்து இப்போ இப்போ வெளியே வரக்கூடிய லைட் வந்து டிரான்ஸ்மிட்டர் லைட், இப்படி வர்றது ரிஃப்ளெக்டர் லைட், ஸ்கேட்டர் லைட். ஸோ இப்படி பார்க்கும்போது கண்ணை வச்சு இங்க பார்க்கும்போது ப்ளூ கலர்ல தெரியுது, கண்ணை வச்சு இப்படி பார்க்கும்போது ரெட் கலர்ல தெரியுது சொல்லுவோம். சரி, அப்படின்னா ஒரு கொலாய்டல் சொல்யூஷனுக்கு, ஒரு கொலாய்டலுடைய கலர் இந்த கலர் என்று சொல்லணும்னா, நம்ம அதை எப்படி பார்க்கறோம்ன்றது இருக்குது. அதாவது டிரான்ஸ்மிட்டர் லைட்டை வச்சு பார்க்கறோமா இல்லை ரிஃப்ளெக்டர் லைட்டை வச்சு பார்க்கறோமா, அதை பொறுத்தும் கலர் ஆஃப் கொலாய்டு இருக்குது என்பது தெரியுது. சரி, இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, கலர் ஆஃப் கொலாய்டு எதை பொறுத்து இருக்குதுன்னா சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகளை பொறுத்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம எப்படி பார்க்கறோம்ன்றதை பொறுத்தும் கொலாய்டல் சொல்யூஷனுடைய கலர் இருக்குது அன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, அடுத்து இந்த கொலாய்டில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ். கொலாய்டல் சொல்யூஷனுக்கு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து சார்ஜ் இருக்குது ன்றதை நம்ம சொல்றோம். அதாவது எந்த கொலாய்டு எடுத்துக்கினாலும் அதுக்கு கண்டிப்பா சார்ஜ் இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ்னா டிஸ்பர்ஷன் மீடியம்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இது போல இருக்குது ன்றதை நம்ம பார்க்க போறோம். கொலாய்டல் சொல்யூஷனுக்கு ஏன் சார்ஜ் வருது, ஏன் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு சார்ஜ் இருக்குது, அது சார்ஜ் இருந்தாதான் அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதனால சார்ஜ் கண்டிப்பா ஏற்படும். சரி, அப்போ எப்படி சார்ஜ் வந்துச்சு, கொலாய்டுக்கு வந்து எப்படி சார்ஜ் வந்துச்சு அன்ட்டு பார்க்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன சொன்னாக்கா, ஸ்டார்ச் சோலுக்கு ஏன் சார்ஜ் வந்துச்சுனாக்கா அதை பாயில் பண்ணுறோம், பாயில் பண்ணி தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்போ ஃப்ரிக்ஷன் நடக்குது, ஃப்ரிக்ஷன்னால சார்ஜ் வந்துச்சு அப்படி சொன்னோம். அடுத்து கோல்டு சோலுக்கு நம்ம சார்ஜ் சொன்னோம், எப்படி சொன்னோன்னாக்கா அந்த கோல்டு கோல்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோட்லேருந்து எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துக்குது, எலக்ட்ரான்ஸை கேப்சர் பண்ணிக்குது. கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கிறதுனால, எலக்ட்ரான்ஸை கேப்சர் பண்ணிக்கிறதுனால அதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது கோல்டு சோலில் இருக்கக்கூடிய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து என்ன சொல்லணும்னாக்கா, இந்த பெப்டைசேஷனில் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்த்தோம். அதில் யாரு ப்ரெஃபரன்ஷியலா அப்சார்ப் ஆகுறாங்கன்னு வச்சு அது என்ன சோல், அந்த சோலுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்றத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல்ல என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோலைட் ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணும், அது வந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைட் என்ன பண்ணுன்னா அதனுடைய ஓன் அயானை அட்ராக்ட் பண்ணுது, ஃபெரிக் அயானை அட்ராக்ட் பண்ணிச்சு, அதனால அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அந்த கேட்டகரியில அந்த மாதிரி இதில் வந்து வேற எக்ஸாம்பிள்ஸ், அதாவது சார்ஜ் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னாக்கா, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். அதாவது கொலாய்டல் சொல்யூஷனுக்கு சார்ஜ் இருக்குது, கொலாய்டுக்கு அந்த சார்ஜ் எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஐடியா இருக்குது, வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம், இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த சில்வர் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சாலுபிள் சால்ட். எந்த ஒரு நைட்ரேட் சால்ட் எடுத்தாலும் அது வந்து சாலுபிள் சால்ட். அப்ப சில்வர் நைட்ரேட் வந்து சாலுபிள் சால்ட் அப்படின்னா இது வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகுது. சாலுபிள் சால்ட்னா அது கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், சாலுபிலிட்டி எப்படி இருக்கணும், 1 மோலாரை விட அதிகமாக இருக்கணும். அது போல இங்க இருக்குது, அதாவது 0.1 மோலாரை விட அதிகமாக இருக்குது. ஆமாம், இங்கே 0.1 மோலாரை விட அதிகமாக இருக்குது, அதனால் இதை சாலுபிள் சால்ட் என்று சொல்லணும். டிசால்வ் ஆன சால்ட் வந்து அயான்ஸாக மாறிக்குது. என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னா Hg+ அந்த 83 - அயான்ஸ் இருக்குன்ட்டு சொல்லணும். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்கிறேன். இந்த பொட்டாசியம் அயோடைடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அயானிக் காம்பவுண்ட், இதுவும் சாலுபிள் சால்ட், இதுவும் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆயிடுது. இப்போ இந்த பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷனை நான் என்ன பண்றேன்னா ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறேன். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை டிராப் பை டிராப்பா ஆட் பண்ணினே ஸ்ட்ரிப் பண்ணினே இருந்தேன். நல்லா ஸ்ட்ரிப் பண்ணினே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய Hg+ இந்த I- சேர்த்துக்கிட்டு சில்வர் அயோடைட் பிரிசிபிடேட்டும் இருக்கும்.
இங்க இருக்கக்கூடிய பொட்டாசியமும் இந்த நைட்ரேட்டும் சேர்த்து என்ன கொடுக்குன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டா கொடுக்கும். இந்த சில்வர் அயோடைடு பாத்தீங்கன்னாக்கா சில்வர் ஆலைட்ஸ் அண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்வர் குளோரைட், சில்வர் புரோமைட், சில்வர் அயோடைட் வாட்டர்ல இன்சாலபிளா இருக்கும். ஆனா சில்வர் புளூரைடு பாத்தீங்கன்னா ஏஜிஎம் வாட்டர்ல ஃபேர்லி சாலுபிள் அண்ட் நம்ம சொல்லுவோம், ஓரளவுக்கு நல்லா டிசால்வ் ஆகும் அண்ட் நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப சில்வர் அயோடைடு வந்து பிரெசிபிடேட். ஆனா இப்ப நம்மளுடைய எய்ம் என்னன்னா பிரெசிபிடேட்டை பார்க்க போறது இல்ல, நம்ம குழாயத்தை தான் பார்க்க போறோம். அதனால இதை நல்லா ஸ்டிம் பண்ணினே இருக்கு, இதை ஆட் பண்ணினே இருங்க, சில்வர் நைட்ரேட்டை டிராப் பை டிராப் ஆட் பண்ணினே இருங்க, இதை நல்லா ஸ்டிம் பண்ணினே இருங்க. அப்ப என்ன ஆகுனாக்கா இங்க இருக்கக்கூடிய ஐ மைனஸ் எல்லாமே சில்வர் அயோடைடா மாறிடும். மாறின பின்னாடி கூட நீங்க சில்வர் நைட்ரேட்டை கண்டினியூஸா ஆட் பண்ணினே இருங்க. அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டை நீங்க எக்ஸஸா எடுத்துக்கிறீங்க, இது வந்து எக்ஸஸ். இன்னொன்னுக்கா இந்த சில்வர் அயோடைட் இது பிரெசிபிடேட் தான் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா நீங்க வந்து ஸ்டிம் பண்ணினே இருக்கீங்க. இது பிரெசிபிடேட், என்ன பிரெசிபிடேட், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பிரெசிபிடேட், ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண பிரெசிபிடேட். இது ஸ்டிம் பண்ணினே இருக்கீங்க, எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணினே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த ஏஜிஐ வந்து இந்த சில்வர் அயோடைட் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சார்ப்ஷனுக்கு போகும். யாரை அப்சார்ப் பண்ணும், யாரை ப்ரிஃபரன்ஷியலா அப்சார்ப் பண்ணும், இட்ஸ் ஓன் அயான். யார் இதனுடைய ஓன் அயான், ஏஜி பிளஸ். அப்போ இதனுடைய ஓன் அயானை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கொலாய்டு எப்படி இருக்குனாக்கா, அதுல இருக்கக்கூடிய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எப்படி இருக்குனாக்கா, ஏஜி அயனுடைய சர்ஃபேஸ்ல ஏஜி பிளஸ் இருக்கும். அப்படின்னா வி ஆர் கெட்டிங் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல். அப்போ சில்வர் அயோடைட் சோல் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த சில்வர் அயோடைட் சோல் என்னன்னு சொன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல் அப்படி சொல்லணும். இதனுடைய சர்ஃபேஸ்ல ஏஜி பிளஸ் இருக்கு. சரி, இப்ப நான் இதை வேற விதமா இதை ஹேண்டில் பண்ண போறேன். எப்படின்னா இப்ப சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், அடுத்து பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறேன், பொட்டாசியம் அயோடைட ஆட் பண்ணினே போறேன், எக்ஸஸ் ஆட் பண்ண போறேன். இப்ப என்ன ஆகுனா இந்த ஏஜி பிளஸ் ஐ மைனஸ் சேர்ந்துக்கிட்டு ஏஜி ஐ பிரெசிபிடேட்டை கொடுக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் ஆன பிரெசிபிடேட். கே பிளஸ் என்ஓ த்ரீ மைனஸ் சேர்ந்துக்கிட்டு கே என்ஓ த்ரீ, இட் இஸ் எ சாலுபிள் சால்ட். இப்ப இந்த ஃப்ரெஷ்ஷா பிரெசிபிடேட் இருக்குது, பொட்டாசியம் அயோடைடை கண்டினியூஸா ஆட் பண்ணினே இருக்கிறோம், ஸ்டிம் பண்ணினே இருக்கும். அப்படின்னா பெப்டைசேஷன் ப்ராசஸ் மாதிரி. இப்ப இந்த சில்வர் அயோடைடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சார்ப்ஷனுக்கு போகும். அப்போ என்ன பண்ணுதுன்னா அது யார் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது, அந்த அட்ராக்ஷன்ல எது ப்ரிஃபரன்ஷியலா இது அப்சார்ப் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன கொலாய்டு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதனுடைய சர்ஃபேஸ்ல யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கிடைச்ச கொலாய்டை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்னு சொல்லாமா இல்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்னு சொல்லாமா அன்ட்டு யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த சோல் வந்து என்ன சோல், நெகட்டிவ்லி சார்ஜஸ் சோலா இல்ல பாசிட்டிவ்லி சார்ஜஸ் சோலா அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே சரி, இப்போ வந்து இங்க என்ன பண்ணனா சில்வர் நைட்ரேட்டை எக்ஸஸா பொட்டாசியம் அயோடைடுக்கு ஆட் பண்ணதுனால நமக்கு என்ன வந்துச்சுன்னா சில்வர் அயோடைட் சோல் வந்து இதனுடைய சர்ஃபேஸ்ல ஏஜி பிளஸ் இருக்குது, அதனால இதை பாசிட்டிவ்லி சார்ஜஸ் சோல்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்க என்ன பண்ணிருக்குன்னா இங்கேயும் சில்வர் அயோடைட் சோலை தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கேன். இப்போ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸ் சோலா இல்ல பாசிட்டிவ்லி சார்ஜஸ் சோலான்னு கேட்டிருப்போம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸ் சோலன்ட்டு சொல்றீங்க. அப்படின்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல ஐ மைனஸ் இருக்கும்ட்டு நீங்க சொல்றீங்க. இதனுடைய சர்ஃபேஸ்ல ஐ மைனஸ் இருக்குது, அதனால இது என்னன்னா நெகட்டிவ்லி சார்ஜஸ் சோலன்ட்டு நீங்க சொல்றீங்க. சரி, கரெக்ட், நீங்க சொன்ன கரெக்ட். ஏன்னா இங்க ஐ மைனஸ் தானே எக்ஸஸ், அதனால இது ப்ரிஃபரன்ஷியல் ஐ மைனஸா ட்ராக் பண்ணும். அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சில்வர் அயோடைடை இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்னு சொல்றதா இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்னு சொல்றதா? போன கிளாஸ்ல நேத்து கிளாஸ்ல என்ன பண்ணோம்னாக்கா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ் அண்டு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும், நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ் அண்டு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும். அதாவது பேசிக் டைஸ்டப் மெத்திலின் ப்ளூ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல், அசிடிக் டைஸ்டப் இயோசின் காங்கோரின் இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ் சோல். இது போல நம்ம சொல்லிட்டோம். அதாவது என்சிஆர்டில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் சோலுக்கு இன்னும் ஒரு ஹெட்டிங் போட்டு அது கீழே
சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்ன்ட்டு ஹெட்டிங் போட்டு அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ஸ் அப்படின்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல், அது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஹைட்ரேட்டட் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லலாம், ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸை வந்து ஹைட்ரேட்டட் மெட்டல் ஆக்சைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள், நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள். மெட்டல் சல்ஃபைட் சோல்ஸ் எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சில்வர் அயோடைட் சோல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு தேவையானது என்னன்னா சில்வர் நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயோடைட் தான், வேற எதுவும் கிடையாது. அதை வச்சுதான் பெப்டைசேஷன் ப்ராசஸ்ல சில்வர் அயோடைட் சோல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நமக்கு எப்படி வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜு சோல்லையும் வருது, நெகட்டிவ்லி சார்ஜு சோல்லையும் வருது. நமக்கு எது வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜு சோல் வேணும்னா சில்வர் நைட்ரேட்டை எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல நெகட்டிவ்லி சார்ஜு சோல் வேணும்னா பொட்டாசியம் அயோடைட்டை எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல கொஞ்சம் மாற்றம் சேஞ்ச் பண்றோம், தேவையான மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ சொல்லுங்க, இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல்க்கு இதுதான் எக்ஸாம்பிள், நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்க்கு இதுதான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுதா சார்? இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபெரிக் குளோரைட் எடுத்துக்கலாம். ஃபெரிக் குளோரைட் சால்ட் பார்த்தீங்கன்னா லேப்ல கிடைக்குது, எந்த ஸ்கூல் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைட் சால்ட் வச்சிருப்பாங்க. என்ன சால்ட் அனாலிசிஸ்க்கு வந்து ஃபெரிக்கை வந்து ஃபெரிக் சால்ட்டை கொடுப்பாங்க. சால்ட் அனாலிசிஸ் சால்ட் அனாலிசிஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு சால்ட்டை கொடுத்துட்டு அந்த சால்ட்டில் என்ன கேட்டியான இருக்குது என்ன ஆனியான இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அன்று சொல்லுவாங்க. அதான் சால்ட் அனாலிசிஸ். ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ்ன்றது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் அது. அப்போ அந்த சால்ட்டில் வந்து ஃபெரிக்ளோரைட் சால்ட்டு ஒரு சால்ட்டு கொடுப்பாங்க. அப்போ ஃபெரிக்ளோரைட் சால்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் ரிப்போர்ட் எதுவும் போது ரிசல்ட் எதுவும் அதில் வந்து என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்குற சால்ட்டில் கேட்டியான் வந்து பெரிக் இருக்குது, ஆனியான் வந்து குளோரைடு இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த பெரிக் குளோரைட் சால்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாவே எல்லோ கலரில் இருக்கும் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த பெரிக் குளோரைட் சால்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பீக்கரில் எடுத்துக்கோங்க, ஒரு 200 ml பீக்கர் இல்லை 250 ml பீக்கரில் இந்த சால்ட் எடுத்துக்கின்னு இதோட வாட்டர் ஆட் பண்ணணும். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிக் குளோரைட் சால்ட்டு கால்குலேட் பண்ணி போடுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே சும்மா செய்கிறோம். சப்போஸ் இந்த இதில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஒன்று வந்து சால்ட் அனாலிசிஸ் ஒன் கொஷின் கம்பல்சரி. இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாலுமெட்ரிக் அனாலிசிஸ் டைட்ரேஷன் பியூரட் பிப்பெட் வச்சு டைட்ரேட் பண்ணுவோம்ல அந்த டைட்ரேஷன் ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அனலைஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினில் ஒரு பாசிபிலிட்டி ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் ப்ரிப்பரேஷன், இது ஒரு பாசிபிலிட்டி அவ்வளோதான். இதுதான் கம்பல்சரி கொஷின் கிடையாது. இப்போ ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் ப்ரிப்பரேஷன்ன்றது ஒரு ஒரு பாசிபிள் கொஷின் சார். இப்போ ஃபெரிக் குளோரைட் சால்ட் எடுத்துக்கணும், வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுனாக்கா சப்போஸ் சார் அப்பா செய்கிறோம்னாக்கா இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், அதாவது ஒரு ஸ்பேச்சுலா ஆட் பண்ணுங்க. அதாவது ஸ்பேச்சுலால எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஸ்பேச்சுலா ஆட் பண்ணிடுறீங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ml இல்லை ஒரு 75 ml வாட்டர் ஆட் பண்ணிடுறீங்க. அப்படியே தூக்கி ஃப்ளேமில் வச்சிருங்க. ஃப்ளேம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சிருங்க, ஒயர் காஸ் வச்சுட்டு அந்த ஒயர் காஸில் ஆஸ்பஸ்டஸ் ஷீட் இருக்கும், அந்த ஆஸ்பஸ்டஸ் ஷீட் உள்ளே வர மாதிரி பீக்கரை வச்சிருங்க. வீதிச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. இந்த கலர் வந்து எப்படி ஆகும்னா அப்படியே செரி ஃப்ரூட் இருக்குதுல்ல, செரி ஃப்ரூட் இருக்குதுல்ல அந்த கலர் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அந்த கலர் வந்த உடனே அப்படியே இறக்கிடுங்க அந்த ஃப்ளேம்ல இருந்து, அதாவது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பீக்கரை கீழே இறக்கி வச்சிருங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல். இப்போ கிடைச்சது என்னன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல். எப்படி இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது என்னன்னா ஃபெரிக் குளோரைட் சால்ட்ல என்ன இருக்குது, ஃபெரிக் அயான் இருக்குது, குளோரைட் அயான் இருக்குது. இங்க என்ன இருக்குது, வாட்டர். இது சால்ட். சால்ட் வந்து வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போகுமா இல்லையா அப்படின்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ் பார்த்துருக்கோம்.
அதுல என்ன நம்ம சொன்னோம்னா சில ஆனியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும் சில ஆனியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகாது சில கேட்டியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும் சில கேட்டியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சரி பீரியாடிக் டேபிள்ல எந்த கேட்டியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகாதுன்னா அல்காலி மெட்டல் கேட்டியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகாது அல்காலி எர்த் மெட்டல்ஸ்ல பெரும்பாலும் பேரியம் போகாது ஸ்ட்ரான்சியம் போகாது பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் மெட்டல் கேட்டியான்ஸ் எல்லாமே ஹைட்ராலிசிஸ் போகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எந்த மெட்டல் கேட்டியான்னா எடுத்துக்கோங்க அது ஹைட்ராலிசிஸ் போகும் யார் போக மாட்டாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அல்காலி மெட்டல் கேட்டியான்ஸ் போகாது பேரியம் போகாது கிட்டத்தட்ட ஸ்ட்ரான்சியம் போகாது ரிமைனிங் மெட்டல் கேட்டியான்ஸ் எல்லாமே ஹைட்ராலிசிஸ் போகுது அப்படின்னா ஃபெரிக் வந்து ஹைட்ராலிசிஸ் போகும் தானே மீனிங் சரி அப்போ ஃபெரிக் வந்து ஹைட்ராலிசிஸ் போகும் இப்போ இந்த ஃபெரிக் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடை எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு ஃபெரிக் ஹைட்ராக்சைடா மாறிச்சு சரி ஓகே இப்போ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் நமக்கு கிடைச்சிச்சு அடுத்து சிஎல் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் போகுமா போகாதுன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய ஆனியான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் பர்குளோரிக் ஆசிட் HClO4 சல்பூரிக் ஆசிட் H2SO4 நைட்ரிக் ஆசிட் HNO3 அடுத்து HCl HBr HI ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைட்ரோபுரோமிக் ஆசிட் ஹைட்ரோ அயோனிக் ஆசிட் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் இதுல இருந்து வரக்கூடிய ஆனியான்ஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் போகாது ரிமைனிங் ஆனியான்ஸ் எல்லாமே ஹைட்ராலிசிஸ் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வந்து இந்த சிஎல் மைனஸ் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட் HCl இருந்து வந்துச்சு அதனால இது வந்து என்ன பண்ணுன்னா ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது சரி ஓகே அப்படின்னா இது வந்து கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ்ல வரும் இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போறதுனால இது கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ்ல வருதுன்றது தெரிஞ்சிச்சு ஓகே இப்ப நமக்கு பெரிய ஹைட்ராக்சைடு சோல் கிடைச்சிச்சு சோல் என்ன கண்டிப்பா அதுக்கு சார்ஜ் இருக்கணும் இங்க என்ன சார்ஜ் சொல்லணும் பெப்டைசேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணும் எலக்ட்ரோலைட்டை வச்சு அது அப்சார்ப் பண்ணிச்சு அதனால அது பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இங்க எப்படி சொல்றது இங்க எலக்ட்ரோலைட் எல்லாம் எதுவுமே இது ரெண்டு தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோ வேற எதுவுமே ஆட் பண்ணல இங்க பெரிக்ளோரைட் சால்ட் எடுத்துக்கணும் வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணோம் அவ்வளோதான் வேற எதுவுமே பண்ணல அப்போ அது இல்லாம இந்த பெரிக் ஹைட்ராக்சைட் பாத்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் ஆகாது இன்சாலுபிள் சப்ஸ்டன்ஸுங்க அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னா பெரிக் ஹைட்ராக்சைட் பிரெசிபிடேட் தான் கிடைக்குது அந்த பெரிக் ஹைட்ராக்சைட் பிரெசிபிடேட் இங்க கிடைக்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஃப்ரெஷ்ஷா இருக்குது பிரெசிபிடேட் இருக்குது பாயில் பண்றோம்னா மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம் பாயில் பண்றோம்னா இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் கொதிக்கல கொதிக்குதுன்னா ரேண்டம் மோஷன்ல இருக்குது இல்ல மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸே நம்ம கொடுக்குறோம் ப்ரொடியூஸ் ஆன பிரெசிபிடேட்னுடைய சர்பேஸ்ல சர்பேஸ் என்ன பண்ணும் அட்சார்ப்ஷனுக்கு போகும் அப்போ இதனுடைய சர்பேஸ் வந்து யாரை அட்சார்ப் பண்ணும் பாருங்க பெரிக் அயனை அப்சார்ப் பண்ணலாம் குளோரைட் அயனை அப்சார்ப் பண்ணலாம் வாட்டரை அப்சார்ப் பண்ணலாம் இல்ல வாட்டர் கொடுக்கக்கூடிய OH- மைனஸை அப்சார்ப் பண்ணலாம் இல்லடா H+ அப்சார்ப் பண்ணலாம் எதனுடைய அவைலபிலிட்டி அதிகமா இருக்குது வாட்டர் கொடுக்கக்கூடிய OH- அவைலபிலிட்டி கம்மியா இருக்குது பெரிக் குளோரைடு கொடுக்கக்கூடிய பெரிக் அதிகமா இருக்கு குளோரைடு அதிகமா இருக்கு அப்போ ப்ரெஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன்னா என்ன பாசிபிலிட்டி வரும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட பெப்டைசேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க எலக்ட்ரோலைட் இருக்குது இது வந்து பிரெசிபிடேட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து சோல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொலாய்டுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இதை நீங்க தான் சொல்லணும் இதனுடைய சர்ஃபேஸ்ல யார் இருப்பாங்க எந்த அயான் இருக்கும் இப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் சோலா இல்லை நெகட்டிவ்லி சார்ஜ் சோலா அன்ட்டு நீங்க தான் திங்க் பண்ணி சொல்லணும் சரி சொல்லுங்க அடுத்து எதுக்கு நான் போறேன் இப்போ நான் என்ன பண்றேன்னா பெரிக் குளோரைடு எடுத்துக்கிறேன் ஓகே நீங்க என்ன சொல்றீங்கனாக்கா இங்க H+ இருக்கோன்ட்டு ஒருத்தர் சொல்றாரு அடுத்து வந்து Cl- இருக்கோன்ட்டு சொல்றீங்க அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு பாசிபிலிட்டி H+ ஒரு பாசிபிலிட்டி Cl- அப்படி நீங்க சொல்றீங்க H+ எப்படின்னா H+ன்றத நீங்க எப்படி சொன்னீங்கன்னா இந்த பெரிக் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- பெரிக் ஹைட்ராக்சைடா மாறுது
ரிமைனிங் எச் பிளஸ் இருக்கும், அந்த எச் பிளஸ் சிஎல் மைனஸ் எச் சிஎல், எச் சிஎல் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இல்ல, கம்ப்ளீட்டா டிசோசியேட் தானே ஆயிருக்கும். அப்படின்னா அது எச் பிளஸ் சிஎல் மைனஸ் அயான்ஸ் தானே இருக்கும், அதை வச்சு எச் பிளஸ் அயான்ஸ் அப்சார்ப் பண்ணுதுன்னு ஒரு பாசிபிலிட்டியை நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து சிஎல் மைனஸ் என்ற பாசிபிலிட்டி சொல்லியிருக்கீங்க, என்ன சிஎல் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார் இருந்தாலும் யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடத்துல என்ன வரும்ன்றதை யோசிச்சு பார்க்கலாம். இது இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணாதான் இதை சொல்ல முடியும். சார் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபெரிக் குளோரைடு எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா சாலிடா இருக்கும். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் வேணும், அதுக்காக தான் இப்படி போயிருக்கேன். ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் வேணும்ன்ட்டு தான் இப்படி போயிருக்கேன். ஓகே, இதுல வந்து என்ன பண்றேன்னா நான் இதை எக்ஸஸா எடுத்துக்கிறேன், இதை எக்ஸஸா எடுத்துக்கிறேன். சரியா, இந்த ஃபெரிக் குளோரைட வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிட்டே போறேன். என்ன ஆகும்னா இந்த ஃபெரிக் வந்து ஹைட்ராக்சைடோட சேர்ந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைட் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அந்த பிரிசிபிடேட் வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைடு நான் ஆட் பண்ணினே போறேன், எக்ஸஸா ஆட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த கண்டென்ட்ஸை ஸ்ட்ரிப் பண்ணினே இருக்கேன், கண்டென்ட்ஸை ஸ்ட்ரிப் பண்ணினே இருக்கேன். அப்போ இங்க பிரிசிபிடேட் ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம் ஆயிருக்குது, தேவையான எலக்ட்ரோலைட்டும் கொடுக்குறோம், தேவையான எலக்ட்ரோலைட்டும் இருக்குது, மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸும் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட பெப்டைசேஷன் தான். அப்படின்னா கண்டிப்பா இங்க ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சோல் தான் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர ஃபெரிக் ஹைட்ராக்சைட் பிரிசிபிடேட் ரிசல்ட் கிடையாது. அப்போ சோல்னா கண்டிப்பா இதனுடைய சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு அயான் அப்சார்ப் ஆகியிருக்கும், சார்ஜ் இருக்கணும் இல்ல, சோல்னா சார்ஜ் இருக்கணும். எந்த அயான் இருக்கும், இந்த அயானை சொன்னீங்கன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ் சோலா இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ் சோலான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுது. சரிங்களா, ஓகே. இப்போ இதை நம்ம எதில் சொல்ல வரோம்னாக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா சோடியம் அன்ட்டு சொல்ல வரீங்க. ஓகேவா, அதாவது இங்க வந்து சோடியம் அயான் இருக்கும், இந்த இடத்துல சோடியம் அயான் அப்சார்ப் ஆகும் அன்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க அப்சார்ப்ஷன் என்ன பிரின்சிபல் என்னக்கா ப்ரெஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன், அதை வச்சுதான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ப்ரெஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க சொல்லணும். அதாவது ப்ரெஃபரன்ஷியலா யார் அப்சார்ப் ஆவாங்க அதை வச்சுதான் இந்த இடத்துல யார் இருப்பாங்க, இந்த இடத்துல யார் இருப்பாங்கன்ட்டு நம்ம சொல்லணும். சரி, ப்ரிஃபரன்ஷியல் அட்சாப்ஷன்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அட்சாப்ஷன்ன்றது ஒரு சர்ஃபேஸ் ஃபினோமெனன் அப்படின்னா ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் அட்ராக்ஷன், அட்ராக்ஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ சோப்பு யூஸ் பண்றோம், அது கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துச்சு, ஒரு சின்ன பீஸா மாறிடுது, தின் லேயரா மாறிடுது, தின் ஷீட் மாதிரி மாறிடும் கடைசிக்கு வரும்போது. என்ன பண்றோம், இன்னொரு சோப் வாங்கும்போது இந்த தின்னா இருக்கிறத எடுத்து அதுக்கு மேல ஒட்டி விட்டுரும். அதுக்கு மேல ஒட்டி விட்டுட்டா அது நிக்கதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்படின்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அவ்வளவுதான். அதே போல இங்கேயும் இங்க என்ன சொல்லணும்னா யார வந்து நல்லா அப்சார்ப் பண்ணணும்னா அதனுடைய ஓன் அயானை நல்லா அப்சார்ப் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அதனுடைய ஓன் அயானை நல்லா அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்க இதுக்கு கிடைக்கக்கூடிய ஓன் அயான் அவைலபிலிட்டி அதிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அவைலபிலிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா எஃப்இ த்ரீ பிளஸ். அப்போ வந்து அந்த ஓன் அயான் பாத்தீங்கன்னா இங்க எஃப்இ த்ரீ பிளஸ் மட்டும்தான் பாசிபிள். அப்போ எஃப்இ த்ரீ பிளஸ் தான் இது நல்லா அட்ராக்ட் பண்ணும். அதுல இருந்து இது என்னன்னு சொன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல் என்று சொல்லலாம். அடுத்து இங்க ஓன் அயான் அண்டு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட எக்ஸஸா ஆட் பண்றீங்க, அதனால ஓஹெச் மைனஸ் தான் இங்க ஓன் அயான், ஓஹெச் மைனஸ் அட்ராக்ட் பண்ணும், அதனால இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல். இதை வந்து ப்ரிஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன் பிரகாரம் சொல்றோம். அப்போ இங்க கிடைச்சது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல், இங்க கிடைச்சது நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல் அண்டு நம்ம சொல்லி